நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மதத்தை காத்த மாதரசிகள் என்போரின் பட்டியலிலே நாம் இப்பொழுது ஒரு சிங்கள அரசனுடைய ஊமை மகளை மாணிக்கவாசக சுவாமிகள் எவ்வாறு பேச வைத்தார் என்பதை பற்றி பெரியவர் வாயிலாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நால்வர் பெருமக்களிலே ஒருவர் மாணிக்கவாசகர். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரிலே வேதம் ஓதுகின்ற வேதியர் குலத்திலே அவர் பிறந்து, அதற்கு பிறகு பாண்டிய மன்னனுக்கே மந்திரியாக மாறி, பின் இறைவனாலேயே மாணிக்க வாசகன் என்று பெயர் சூட்டப்பட்டு, இறை அடியார்களில் ஒருவராக, நாயன்மார்களில் ஒருவராக, நால்வர் பெருமக்களில் ஒருவராக மாறியவர். மணிமணியாக அவர் பாடிய பாடல்கள் காரணமாக அவருக்கு மாணிக்கவாசகர் என்று பெயர். இவருடைய சிவபுராணம் இன்றைக்கு எல்லோரும் பாராயணம் செய்கின்ற மிக எளிய தமிழிலே உள்ள, வெகு சீக்கிரமாக எல்லோரும் பாராயணம் செய்து முடித்து விடுகிற ஒன்றாக இருக்கிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுது மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகிழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி அன்னிப்பான் தாழ்வாக, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று தொடங்குகின்ற அந்த சிவபுராணம் ஒரு 10 நிமிட காலத்திற்குள்ளே இறைவனுடைய நாமங்களை சொல்லி பக்தி செலுத்துவதற்கு மிக தோதாக அவராலே பாடப்பட்ட ஒன்று. இவர்தான் இன்னமும் பல அரிய பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார். இவருடைய பாடல்களிலே திருக்கோவையார் ரொம்ப பிரசித்தி பெற்றது, சிருங்கார சுவை மிகுந்த ஒன்று. அருள் நிரம்பிய இவர் ஒரு சிங்கள அரசனுடைய ஊமை மகளை இறைவன் பால் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக, இறைவன் பால் இருக்கக்கூடிய பக்தியினாலே மெய்யுருக இறைவனிடம் வேண்டுகிறார். சிங்கள மன்னன் தன் மகளை பேச வைப்பதற்காக என்னென்னவோ செய்து பார்க்குறான், எங்கேயுமே அவனுக்கு வந்து நல்ல வழி கிடைக்கல. யாராலும் அவளை பேச வைக்க முடியவில்லை. மாணிக்கவாசகரை பற்றி கேள்விப்பட்டு தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு அவன் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து மாணிக்கவாசக சுவாமியை சந்தித்து, நீங்கள் என் மகளை பேசச் செய்தால் நான் வந்து ரொம்ப மகிழ்வேன், இன்னும் சொல்லப்போனால் என் மகளை பேசச் செய்கின்ற சக்தி படைத்த மதம் எதுவோ அதுவே என் மதம், அதன் வழியே தான் நான் செல்வேன் என்று அவன் சொல்லுகிறான். அவன் இப்போ மதத்துக்கிட்ட வந்துட்டான். இப்போ இவருக்கு என்ன அப்படின்னா, ஒரு அரசன் மகன், இவன் வேறு ஒரு வழிபாதையில் போய்க் கொண்டிருக்கிறவன். அந்த வழிபாதை வந்து ஒரு முற்றும் முழுதுமான வழிபாதை அல்ல, அது இறைவனிடம் கொண்டு சேர்க்காத ஒரு வழிபாதை. அப்படிப்பட்டவன் இப்படி ஒரு சிக்கலோடு வந்திருக்கிறான். இப்போ இவனை மாற்றுவதன் மூலம் இந்த வழிபாதை இருக்கிறதே அது வந்து எத்தனை உயர்ந்தது அப்படிங்கிறதையும் நிலைநாட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால் மாணிக்கவாசகர் என்ன பண்ணுறார், அந்த பெண்ணை அழைத்து தன் முன்னாலே அமர்த்தி கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்கின்றார். இறைவா, நீ வந்து நீ இருக்கிற உன்னுடைய அன்பிலே தான் நான் இருக்கிறேன், இந்த உலகம் இருக்கிறது எல்லாமே இருக்கிறோம், நான் உன்னை மனதார வேண்டிக் கொள்கிறேன், இந்த பெண் பேச வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணை பார்த்து பல கேள்விகள் கேட்க தொடங்குகிறார். அந்த பெண்ணும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருகிறாள். இவர் கேட்க அவள் பதில் சொல்ல என்று தொடர்ந்து வருகின்ற அந்த வாதம் இருக்கிறதே, அது இவருடைய மாணிக்கவாசக சுவாமியை ஏற்றிய திருவாசகம் இருக்கிறதே, அந்த திருவாசகத்தில் இருக்கிற ஒரு பாடலாக, அந்த பாடலுக்கு பேர் என்ன தெரியுமா, திருச்சாழல். அந்த திருச்சாழல் அப்படிங்கிற அந்த பாடலே இந்த பெண்ணை பார்த்து, ஒரு ஊமை பெண்ணை பார்த்து மாணிக்கவாசகர் கேட்ட கேள்வி, அதற்கு அந்த ஊமை பெண் சொன்ன பதில் தான் திருச்சாழல். இன்றைக்கும் சற்று திக்கி திக்கி பேசுகின்றவர்கள், கோர்வையாக பேச முடியாதவர்கள்,
பேச்சற்று போனவர்கள் திருச்சாழலை பாராயணம் செய்து திரும்ப நல்ல பேசக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றவர்களாக ஆகியிருப்பதை பார்க்கிறோம். அதாவது இப்போ அதான் திருச்சாழல் தான் இருக்கேன், இனிமேல் வந்து இந்த உலகத்தில் ஊமையே இல்லாதபடி செய்துவிடலாமே என்று உடனே இதை வைத்து கொண்டு ஏகடீயமாக பேசக்கூடாது. ஏன்னு சொன்னால் பேச்சற்று போய் வாழ்வது என்பது ஒரு கர்பா, ஒரு வினைப்பாடு. அது சரியாகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கருணை, இறைவனுடைய கருணையும் அருளும் ரொம்ப முக்கியம். கருணையும் அருளும் எப்பொழுது கிடைக்கும்னு சொன்னால் பக்தி இருப்பவர்களுக்கு தான் கிடைக்கும். பக்தி இல்லாத நிலையில் இந்த திருச்சாழல் என்கின்ற மருந்து இருக்கிறதே அது பயன்படாது. மருந்து வாய் வழியாக சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே போய் ஜெரிமானமானால்தான் உடம்பில் அது வேலை செய்யும். எங்கிட்ட மருந்து இருக்குது என்று அதை பாக்கெட்டை நான் வைத்து கொண்டிருப்பதனால அதனால் ஒரு பயனும் இல்லை. நான் சாப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது. அதுபோல் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் மறுமலர்ச்சிகள் வேண்டும் என்று சொன்னால் நான் பக்தி உள்ளவனாக இருப்பது, பக்தி உருக்கம் உள்ளவனாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பெண்ணிடமும் அது இருந்தது, சிங்கள மன்னனிடமும் அது இருந்தது. அதனால் மாணிக்க வாசகர் வந்து பேசச் செய்தார். பேச செய்ததன் மூலமாக திருச்சாழல் என்கின்ற ஒரு பாடல் நமக்கு கிடைத்தது. இந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த பெண் இருக்கிறாளே, இவள் சைவ திருமறை, அதாவது இறைவனுடைய கருணை எத்தனை உயர்வானது அப்படிங்கிறதையும் சொல்லுகின்றவளாக இவள் இருக்கிறாள். அதைத்தான் அந்த பாடல் சொல்லுகிறது, உணர்த்துகிறது. அதைத்தான் பெரியவரும் வந்து இந்த இடத்துல எடுத்து சொல்லுகிறார். அதுதான் இதில் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் அடுத்தது, அதாவது நம் மதம் விளங்குவதற்காக, பெருமைப்படுவதற்காக, மேன்மை அடைவதற்காக பாடுபட்ட பெண்கள் இருக்கிறார்கள். அதே போல் சில நேரங்களில் சில பெண்களாலேயே அழிவும் ஏற்பட்டு விடுகிறது. அவர்கள் ஆக்குவதிலும் நிகரற்றவர்கள், அழிப்பதிலும் நிகரற்றவர்கள் அப்படின்னு சொல்லி, யார் எதை அழித்தாள், எதை வந்து பெரியவர் குறிப்பிடப் போகிறார் அப்படிங்கிறத நாளை வரை காத்திருங்கள். காம கோட்டி குருவே.